நாட்டில் உணவு தானியங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு இதுகுறித்து சிறப்பு நேர்காணல் வழங்கிய அவர், தேவையான அளவு உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளதாக கூறியுள்ளார். அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஊரடங்கு உத்தரவால் விவசாயிகள் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலத்தில் ஏழை மக்களுக்கு வழங்க 1,20,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்களை மத்திய அரசு விடுவிக்க உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உணவு தானியங்கள் நபர் ஒருவருக்கு 5 கிலோ வீதம் விலையில்லாமல் வழங்கப்படும். இதனால் 80 கோடி பேர் பயனடைவார்கள் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 2 கோடி பயனாளிகளுக்கு இந்த உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுவிட்டதாக நிதியமைச்சக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.